பாரு. ஒரு வீட்டை போய் நாளைக்கு அத்தனை நூலோ நூலுன்னு கூட்டி இருந்தா கூட்டி வீட்டுல ஆள் ஊத்துருப்பான்னு யாரும் வீடு திறந்தது பாத்தியா இல்லையா? நான் திறந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவ்வளவு பயம் தான் இருக்கு. நூல் வியாபாரம் பேசி இருக்கும் பொம்பளை பிள்ளை வரலாமா?
அம்மா. அம்மா வந்து இதை வந்து வீட்டுல உள்ள வேலை எல்லாம் பாருங்க, சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், தண்ணி எடுக்கணும், பாத்திரம் எடுக்கணும், துணி துவைக்கணும், நூல் கட்டி வைக்கணும், எல்லாம் வேலையை சொன்னாங்க. சொல்லி இருக்கா? நான் வந்து சின்ன பிள்ளை தானே. ஆமா. நீங்க வெள்ளிக்கிழமை நேரம் பிள்ளைகளோட சேர்ந்து நல்ல ஒரு திராவிடி போய் விளையாடு போயிட்டேன். சரி. ஆனா வீட்டுல எல்லா வேலையுமே சொன்ன வேலை எல்லாமே சரியா சரியா என்ன வேலை விடாம விடாம ஒண்ணு கூட பாக்கல. அம்மா பேச முடியல, பேசுமா பேசாத பேசாத என்னால சாவதற்கு பேசவே கூடாது. அந்த வார்த்தையை நான் காதலே கேட்கக்கூடாது. நீ சொல்லல, நான் சொல்லல. அம்மா வந்து என்ன பேசினாங்க? கோபத்துல கோபத்துல பேசியிருக்க. அதாவது இனிமேல அம்மா அம்மா கிட்ட சொல்லி இப்ப எல்லாம் பேசவே கூடாது. மொத்தம் வந்துடுறேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன். மொத்தமா வாங்க. பொம்பளை பிள்ளை பிடிவாதம் இருக்க கூடாது. எனக்கு நாலு குழந்தைகள் இருக்கு. நாலு குழந்தைகளோட ஒன்னே கொஞ்சம் அஞ்சாவது குழந்தைய வளர்த்துருவேன். அது ஒரு கஷ்டப்பட்டாவது வளர்த்துருவேன். ஆனா எங்க வீட்டுக்காரம்மா எங்க அலங்காரின்னு சொல்லி வீரவாக பொண்டாட்டி வருதுன்னு யாராவது கேள்விப்பட்டா அந்த வீதியில பொண்டாட்டி வருதுன்னு அதுல இருக்கிற ஆம்பளையால எல்லாமே காக்க மாதிரி தெரிச்சு ஓடிடுவாங்க. அவ்வளவு பயம். உன்னை கொண்டு போய் அங்க விட்டு கொள்றத விட பேசாம விட்டுட்டா எங்கிட்ட வாங்க சாகு கூடாது. நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னை கொண்டு போய் அம்மா கிட்டதான் உடனே ஒப்படைக்கிறேன். வேற வழியே இல்ல. வீட்டுக்கு கூப்பிட்டு
புண்ணியம் இல்ல, புண்ணியம் இல்ல, அதெல்லாம் முடியாது. ஒண்ணுவே நான் சாகணும் இல்லனா வாழணும். நீ கூட்டிட்டு போய் என்னை வாழ வைக்கணும், இல்லையா நான் சாகணும். நீ அப்படியே கூட்டு போன ஏழு கணா குட்டியில வெட்டணும், பெரிய தொல்லமா. நீ ஏன் தோரத்துக்குள்ள விட மாட்டாங்க? சரி, நான் இப்படி சொல்ல கோவிச்சுக்க மாட்டேன். அதாவது நான் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, வீட்டுல கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுக்க முடியாது. ஏன்னா விட்டா நீ சாகுறதுலயே உறுதியாகிட்ட. வீட்டுக்கு போற மாதிரி இல்ல, சாகுறது உறுதி. அம்மா அப்படி தகவல வாத்திகளை பேசுறதுனால, அதாவது எங்க தெருவுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு சின்ன குடிசை கட்டி வச்சிருந்த குடிசை இருந்துக்க. எனக்கு தெரியும், உன்னையே தஞ்சம் வந்ததுக்கு கொண்டு போய் நீ ஒத்த வீடு கட்ட பாக்குறவாரு. நான் போய் சாக போனவளே நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இப்ப ஊருக்காங்கடா ஒத்த குடிசை கட்டி வச்சு பாக்குறேன். அதாவது அவன் ஒத்த குடிசை எவர வா முத்தமைக்கு வா, என்னதான் தேனம் சொல்லு. சரி, ஊருக்கு அங்கடா குடிசை கட்டி வைக்கணுங்கிறீ, எப்படி எல்லாம் கட்டி தர சொல்லு. அந்த குடிசைனால இருந்துக்க, எப்படி பாக்கலாம். ஆட்டுக்கு அந்த போறோம் ஒரு குறை இருக்கு. என்ன குறை? இவ்வளவு அழகா குடிசை கட்டி இருக்கீங்களா, இந்த குடிசையில குறை
எனக்கு ஒண்ணும் தெரியல தெரியல தெரியல. இதுல வந்து என்ன குறை இருக்கு தெரியுமா? என்ன குறை இருக்கு இப்ப சொல்லவா? நானு இப்ப இந்த ஊர்ல திருவிழா. ஆமா, திருவிழாவுடனே சாமி சாட்டுவாங்களா? எட்டு நாளுக்கு முன்னாடியே சாமி சாட்டுவாங்களா? ஆமா, சாமி சாட்டும் போது இந்த ஊருக்கு வந்து முதல் முன்னாடி நின்று சாமி சாட்டும் போது இந்த காப்பு கட்டுறது யாரு? தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டீங்க. இப்ப வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது. மாட்டு துணி இல்ல வந்து, அப்புறம் வந்து அம்மா வந்து என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் இந்த நகை நான் போடு இந்த நகை பூரா எல்லாமே அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு நகை வேணும். நகை வேணும்னா வந்து என்ன வேணுமோ கேள்வி வாங்கிட்டாரு. அதை காப்பாத்துன்னு சொல்லிட்டேன். என்ன எங்க அண்ணன் பாரு, எங்க அண்ணன் மனசு யாருக்குமே வராது. உங்களுக்கா வருமா? நான் வந்தது டீ குடிக்கல. டீ வாங்கிட்டே டீ குடிக்கியாவா? இல்ல அண்ணா, இப்ப வந்து நான் நகை கேட்பேன். ஒண்ணு ஒண்ணா கேட்பேன். நீங்க ஒண்ணு ஒண்ணா வாங்கிட்டு என்ன வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துப்பாரு. சரியா? கொஞ்சமாதான் கேட்பேன். ஏன்னா அதிகமா கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க நாலு பிள்ளைங்க வச்சிருக்கீங்க. அஞ்சாவது பிள்ளைங்க சாக போனவளே நீ கூட்டிய கொண்டாந்து காப்பாத்தி குடிசை கட்டி கொடுத்துருக்கீங்க. கொஞ்சமா ஒரு 50 பவுன். கொஞ்சமா ஒரு 50 பவுன். இன்னைக்கு நிலப்பீங்க என்ன எவ்வளவு? கொஞ்சமா 50 பவுன். கொஞ்சமா இந்த 50 பவுன் என்ன சார் அண்ணனே? பொதுவுல இந்த எவ்வளவு போது? 50 பவுன். நான் என்ன 50 பவுன் கேட்டேன்? 50 பவுன் கேளுமா யாரு அண்ணன் தானே கேக்குறேன் Thank you.
இது அனைத்துமே வாங்கிட்டு வரணும். ஆமா, வேற இன்னும் எதை வேணுமோ என்ன ஆமா பாத்தீங்களா, கல்லு வச்ச வளையலு அக்கா வேலாயி நல்லா வந்திருக்கா. இந்தப்பா மாலை நெக்லஸ் நெக்லஸ் அடுத்து மாலை எலுமிச்சங்கனி இதா மஞ்சள் நிற பட்டாடு அண்ணன் எல்லாமே சொன்ன மாதிரி அப்படி அப்படியே வாங்கிட்டு விட்டாரு. ஆமா அண்ணா, எங்க தங்கச்சி சீரை கட்டுறத எல்லாரும் பாத்துக்குங்க. எப்படி பாருப்ப, அப்படி கட்டுறதா எப்படி கட்டுறா? கண்ணு கொசு கடிச்சு உன் தங்கச்சி நீ வந்து போயிட்டு போய் எனக்கு துணிக்கு பேச்சுக்கு ஒரு ஆள் வேணும். கிளி வேணும். ஆமா ஆளுதான், நீ என்ன வேற ஆளு நினைக்கிறியா? அது இல்ல, நான் வந்து நான் ஒத்தையா போயிட பயமா இருக்கும்ல, எனக்கு பேச்சு தம்பிக்கு ஒரு கிளி பிடிச்சு கொடுத்துட்டு நீ போ. தங்கமே
போய் பஸ் எடுத்துட்டோ கார் எடுத்துட்டோ ஏதோ ஒண்ணுல போங்க. சரி, கடவுள் சிக்காமடிட்ட போய் பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆமா பிள்ளையாரம்மா, என் தங்கச்சிக்கு நான் கிளி பிடிக்க போறேன். நீ வந்து நல்லபடியா ஒரு துணையா இருந்து தங்கச்சிக்கு கிளி பிடிக்க நீதான் அருள் தரணும்னு சொல்லி பிள்ளையார பாட்டை வேடிக்கிட்டு நேரம் போனா வீரப்பூர் மலையில இருக்கு பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் பத்தியா பஞ்சவர்ண கிளி. ஆமா, அதனால அங்க போய் வேகமா புடிச்சிட்டு வேகமா வந்துடணும். வீரமான கிளி கொண்டு இதோ நாகமலை சோழமலை அந்த கிளிய நான் வந்து கொண்டாந்து அந்த பாரு குருஜனுக்கு ஓரமா கட்டி குருஜனை பாத்துக்க சோதாரம் இருந்தீங்க. பத்திரமா வைக்கணும், யாரும் வந்து கூப்பிட்டா வெளியே வந்துடக்கூடாது. போயிட்டு வரேன் வீரமான வெளி தேடி வீர சாம்பகனே.